நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கேஸ் சிலிண்டர் ரீஃபில்லிங்கை வந்து ஆன்லைனில் எப்படி பண்ணுறது. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே போதும், நீங்கள் வந்துட்டு ஈஸியாகவே உங்களோட சிலிண்டரை வந்து ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களோட கேஸ் அதாவது சிலிண்டரை வந்துட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதாவது இந்தியன் கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களோட ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் உங்களோட சிலிண்டரை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு புதுசாக ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதை போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ ஓப்பன் ஆகும். அது மூலமாக நீங்கள் வந்துட்டு உங்களோட சிலிண்டரை வந்துட்டு உங்களோட கேஸ் ரிஜிஸ்ட்ரேஷனை வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் ஒன்று ரிசீவ் ஆகும். இந்த மெயில் தான் பார்த்துக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு மெயில் ஒன்று ரிசீவ் ஆகும். இந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், உங்களோட கன்சூமர் நம்பர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு, எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் இந்த மெயிலை நீங்கள் ரிசீவ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு இண்டானே அப்படிங்கிற இந்த மொபைல் அப்ளிகேஷனை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லாகின் அப்படிங்கிற இதில் உங்களோட யூசர் நேம் பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ஐடியில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அதோட பாஸ்வேர்டும் அதிலேயே உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கும். இது மூலமாக நீங்கள் வந்துட்டு இதை லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு லாகின் பண்ணி எப்படி நீங்கள் சிலிண்டர் ஃபில்லிங் வந்துட்டு ரீஃபில்லிங்க்கு ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கேஸை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஆன்லைனில் வந்து ரீஃபில்லிங்கு சிலிண்டர் வந்து புக் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து இது வரைக்கும் இல்லை. ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃப்யூச்சரில் வரும். ஸோ நீங்கள் வந்து இதை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம எப்படி நம்ம ஆன்லைனில் ரீஃபில்லிங்க்கு ஆர்டர் புக் பண்ணுறது, ரீஃபில்லிங்க்கு புக் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்பிஜி ரீஃபில்லிங் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட யுவர் ஆர்டர் ரீஃபில்லிங் ஆர்டர் அப்படின்னு மேலே வந்துட்டு ஹெட்டிங்லேயே வந்துடும். நெக்ஸ்ட் உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் நேம், கன்சூமர் நம்பர், கன்சூமர் நேம், கன்சூமரோட அட்ரஸ், உங்களோட கன்சூமரோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆயிரும். நெக்ஸ்ட் வீக் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆர்டர் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், உங்களோட ஆர்டர் வந்து புக்கிங் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நார்மலாக உங்களோட சிலிண்டர் நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை மொபைல் ஃபோனை கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா எத்தனை நாளில் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக டெலிவரி ஆயிரும். ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே போதும் உங்களோட சிலிண்டர் வந்து புக்கிங் ஆயிரும். இந்த ஆப்பை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃபெசிலிட்டி கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த ஃபெசிலிட்டி நிறைய இது பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டில் இல்லை. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் இந்த ஃபெசிலிட்டி எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்கள் பக்கத்தில் இருக்கிற லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டரை இது மூலமாக தெரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் நியரஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை இதில் தெரிஞ்சிக்கலாம். உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஸ்டார் ரேட்டிங் வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து பேங்க் ஷீடிங் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆப்ஷன்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒர்க் இல்லை, யூஸ்லெஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லப்போனால் நீங்கள் வந்துட்டு ரீஃபில்லிங் ஆர்டர் ஹிஸ்ட்ரியை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை டைம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, எப்போ வந்திருக்கு, உங்களோட ஆர்டர் நம்பர் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ரீஃபில் ஆர்டர் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். இந்த ரீஃபில்லிங் புக்கிங் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு எப்போ வந்துட்டு உங்களோட சிலிண்டரை வந்து ரிசீவ் பண்ணிங்க, அதாவது டெலிவரி டேட்டு, உங்களோட ஆர்டர் நம்பர், ஆர்டர் டேட்டு, நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணிங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக இதில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண ஆர்டரோட நம்பரு, ஆர்டர் டேட்டு, அது வந்து என்றைக்கு டெலிவரி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு சிலிண்டர் இருக்குது,
நீங்கள் டபுள் சிலிண்டர் வந்து அப்ளை பண்ணணும், அடிஷனலாக இன்னொரு சிலிண்டர் அப்ளை பண்ண போகிறீங்க, இன்னொரு சிலிண்டர் வேணும் அப்படின்னா அதுக்கும் இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இதுதான் டிபிசி புக்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு இன்னொரு சிலிண்டரும் அடிஷ்னலாக ஆர்டர் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொத்த டீட்டெயிலுமே இதில் ஓப்பன் ஆகும். உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர், கன்சூமர் நம்பர், கன்சூமர் நேம் எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா இதில் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அடிஷ்னலாக இன்னொரு சிலிண்டர் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து டபுள் சிலிண்டர் எல்லா ரெகுலராக நீங்கள் டபுள் சிலிண்டர் வேணும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெகுலராகவே டபுள் சிலிண்டர் வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பேமெண்ட் வந்து பண்ண வேண்டியிருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்த்தபிள் இல்லை, எதுவுமே அந்த ப்ராப்பராக இன்னும் ஆக்டிவேஷனில் இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்துட்டு இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சிலிண்டர் ரீஃபில்லிங்க்கும், உங்களோட ஹிஸ்ட்ரி, நெக்ஸ்ட்டு டபுள் சிலிண்டர் அப்ளை, அப்புறம் வந்துட்டு உங்களோட நியரஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், இது மாதிரியான சின்ன சின்ன டீடைல தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபோன் கால் எடுத்து பண்ணி அந்த இதை ஆர்டர் பண்ணுறதுக்கு இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கிளிக் பண்ணாலே போதும், நீங்கள் ஈஸியாகவே உங்களோட சிலிண்டரை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.